ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல்நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு சிறுநீர் கல்லை கரைத்து சிறுநீர் வழியாக வெளியேற்றக்கூடிய ஒரு மூலிகை மருத்துவத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு அவங்களுக்கு சரியாச்சு அப்படின்ற ஒரு தகவலின் அடிப்படையில இந்த பதிவை நான் உங்களோட வந்து ஷேர் பண்றேன். ஏன்னா நிறைய பேர் நம்ம முன்னோர்கள் வந்து இதை யூஸ் பண்ணிருக்காங்க. எளிமையாக உங்களுக்கு இந்த சிறுநீர் கல் வந்து கரைந்து வெளியேறணும்னா இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். நிறைய பேரு இந்த நாட்டு வைத்திய முறையில இந்த சிறுநீர் கல்லை வெளியேற்றுறதுக்கு பல வைத்திய முறைகள் இருக்கு. இருந்தாலும் நிறைய பேருக்கு இந்த வாழை தண்டு வந்து அதிக அளவுல பிடிக்காது, இல்லைன்னா குடிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். இல்ல மற்ற விஷயங்கள் எதுவுமே வந்து கிடைக்காது, யானை நெரிஞ்சல் போன்ற அந்த மூலிகை எல்லாம் வந்து நிறைய இடங்கள்ல நிறைய பேர் கிடைக்கிறது இல்ல அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதனால நம்ம வீட்டுல இருக்கதை வச்சு எப்படி இந்த சிறுநீர் கல்லை வந்து ஒரு வாரத்துல வந்து கரைச்சு வெளியேற்றலாம் அப்படின்னா, இளநீர் வந்து நிறைய பேர் வந்து குடிக்க சொல்லியிருப்பாங்க. பட் இளநீர் அப்படியே குடிக்காம நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை அதனோட சேர்த்து குடிச்சீங்க அப்படின்னா சீக்கிரமே அந்த சிறுநீர் கற்கள் வந்து கரைந்து வெளியேறும். அது என்னென்ன பொருட்கள் எப்படி குடிக்கணும் அப்படின்னா, இளநீர் எப்பயும் போல நீங்க வாங்கிக்கோங்க. இந்த இளநீரை வெட்டி சோ அதுக்குள்ள இருக்க தண்ணியில ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை, ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு, இது மூணையும் அந்த தண்ணிக்குள்ள வந்து போட்டு இதை வந்து மூடி வச்சிருங்க. நைட்டு படுக்க போகும்போது இதை வந்து மூடி வச்சிருங்க, இல்ல மாலை நேரத்துல நீங்க மூடி வைக்கிறதா இருந்தாலும் வச்சிடலாம். அடுத்த நாள் காலையில இந்த இளநீரை வந்து நீங்க குடிக்கலாம். இதே மாதிரி ஒரு வாரம் தொடர்ந்து இந்த இளநீர் வந்து நீங்க குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த சிறுநீரக கற்கள் தரக்கூடிய வலியில இருந்து அந்த சிறுநீரக கற்களுடைய சைஸ் வந்து குறைஞ்சு சிறுநீர் வழியாவே உங்களுக்கு வெளியேறிடும். ஒரு வாரத்திலே, ஒரு வாரத்துக்குள்ளேயே இது வந்து நடந்துடும். அது உங்களுடைய கல்லினுடைய அளவை பொறுத்து. ஆனா நீங்க குடிக்க ஆரம்பிச்சப்ப இருந்து அந்த கல் வந்து கரையறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இது நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினது, நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்ற தகவல்களை சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து ரொம்ப எளிமையான முறை நினைக்கிறேன். எல்லாருக்குமே இளநீர் வந்து இன்னைக்கு கிடைக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கு. அந்த இளநீர்ல இந்த மாதிரியான மூணு பொருட்களை சேர்த்து நீங்க நைட்டே ஊற வச்சு அடுத்த நாள் காலையில ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிறுநீர் கல் கரையறதுக்கு உபயோகமா இருக்கும். இதை நீங்க தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன் அளிச்சிருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமா என்னோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, இந்த வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மேலும் உடல்நலம் சார்ந்த பல தகவல்களுக்கு ஆரோக்கியமான முறையிலும் உடல் நலனை பாதுகாக்கும் வகையிலும் உணவே மருந்து தமிழ் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு. இதை வந்து நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு உணவே மருந்து தமிழ்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இந்த ஆப் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ அந்த நோட்டிபிகேஷன் உங்கள் உடல் நலத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். உடலை பற்றின சில தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். சோ நீங்க அதையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே நெக்ஸ்ட் டே 360 முக்கிய நோக்கமாகும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.